கவுண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் சின்ன 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 அதாவது ரொம்ப ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க, எங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் கூட நடிச்சிருக்காங்க. காந்திமதியோட புருஷன் கேரக்டருக்கு நம்ம கவுண்டமணி தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி மிக முயற்சி பண்ணுறார். யோ என்னையா நீ அவனெல்லாம் கூட்டி வந்து போடுற, அவனுக்கெல்லாம் போய் சிபாஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னோடனே வந்து இவருக்கு ரொம்ப இல்லை, இல்லை சார் ஒரு அந்த காந்திமதி புருஷனாக யார் சார் நடிக்கிறது, பேசாமல் நீ நடிச்சிடையா, பேசாமல் நான் நடிக்கிறதா சார், அவங்க வயசு என்ன என் வயசு என்ன, ஏதோ லாங் டிஸ்டன்ஸில் ஏதோ வைத்தியர் கேரக்டர் அது இதுன்னு இங்கே வந்தேன், இதில் வந்து எப்படி சார் நான் நடிக்க முடியும், வேணாம் சார் வேற யாரும். இவர் கவுண்டமணியை இவர் மனசுல உருவகப்படுத்தி வச்சிருந்த அந்த கேரக்டர் கேட்டாம கெட்டப் போட்டு கொண்டு போய் நிறுத்தினாதான் டைரக்டர் சரிவிட்டு வருவாருன்னு சொல்லி அந்த கெட்டப் போட்டு இங்க வச்சு கொண்டு போய் நிறுத்தினோம். தவிழ் நாயனோங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கவுண்டரும் செந்திலும் வந்து இண்டஸ்ட்ரியில ஆட்டி படைச்சு. வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் மனோபாலா. நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை வந்து சேரும். சரி, இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு யோசனை பண்ணால் எனக்கு வந்து சில பேரோட வாழ்க்கை சில பிரமிப்பை உண்டாக்கும். பின்னாளில் வந்து மிகப்பெரிய நட்சத்திரமாக மாறக்கூடிய அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்கங்கிறது கேள்விக்குறி. இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சா பல பேர் வந்து வாய்ப்பு தேடும் அடையும் நிறைய இளைஞர்களுக்கு இது ஒரு முன்னோட்டமாக இருக்கும். என்ன கஷ்டப்பட்டாலும் எது நோக்கமோ அதில் கரெக்டாக இருந்தால் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையை வெற்றி அடையலாம்ங்கிறதுக்கு சிறந்த உதாரணமாக சில பேர், அதில் ஒருத்தர் கவுண்டமணி. ஊரில் வந்து கவுண்டர் மணின்னு தான் அவருக்கு பேர். ட்ராமா நிறையா ட்ராமா பண்ணியிருக்காரு. இங்கே வந்து ட்ராமா நடிகர்களோடு சேர்ந்து தான் அவர் இருந்தார். 92C என்று சொல்லப்படுகிற எல்லாம் சோடு அந்த கார்னரில் இருக்கிற இதில் தான் பாக்கியராஜிலேருந்து எல்லாமே இருந்தாங்க. அதாவது அங்கே இல்லாத ஆளல்ல கல்லாப்படி சிங்காரம் குமரி முத்து அவர் இவர் எல்லாமே இருந்தாங்க. நிறைய கலைஞர்கள் அங்கே தான் வந்தாங்க, நாடக கலைஞர்கள். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு இதில் ஈடுபட்டு அப்படி வருவாங்க. கவுண்டமணி பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் சின்ன 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 அதாவது ரொம்ப ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காரு, எங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் கூட நடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா அது இப்போ லேட்டரான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அவருக்கு 16 வயதில் இல்லை ஒரு சூல் 10 to 11 தான் ஒரு ரோல் கிடச்சிது. அதுலேயும் இது எப்படி இருக்குது அப்படின்னு ரஜினிகாந்த் கேட்க நல்லா இல்லை அப்படின்னு அவர் சொல்கிற அந்த ட்ரெண்டே குபீர்னு சிரிப்பை வர வைக்கும். இந்த மாதிரி கவுண்டர் அடிக்கிறதுல அவர் ரொம்ப பெரிய ஆள், தக்குன்னு அடிச்சிருவார். அந்த மாதிரி கிழக்கே போகும் ரயில் ஒரு படம், அந்த கிழக்கே போகிற ரயிலில் என்ன நடந்துச்சுன்னா முதல்ல வந்து கேஸ்டிங்லாம் நடக்குது, பாக்கியராஜ் அசோசியேட்டாக இருக்கார், பாலகுரு அசோசியேட்டாக இருக்கார். பாக்கியராஜ் வந்து இந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு காந்திமதியோட புருஷன் கேரக்டருக்கு நம்ம கவுண்டமணி தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி மிக முயற்சி பண்ணுறார். யோ என்னையா நீ அவனெல்லாம் கூட்டி வந்து போடுற, அவனுக்கெல்லாம் போய் சிபாஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னோடனே வந்து இவருக்கு ரொம்ப இல்லை, இல்லை சார் ஒரு அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் சார், அவருக்கு எப்படி வேலை வாங்கணும்னு நான் கூட சொல்லி கொடுத்து வேலை வாங்கிடுறேன் சார், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், முடியாது முடியாதுன்ட்டார். அப்போது காந்திமதி புருஷனாக யார் சார் நடிக்கிறது, பேசாமல் நீ நடிச்சிடையாண்ண, பேசாமல் நான் நடிக்கிறதா சார், அவங்க வயசு என்ன என் வயசு என்ன, ஏதோ லாங் டிஸ்டன்ஸில் ஏதோ வைத்தியர் கேரக்டர் அது இதுன்னு இங்கே வந்தேன், இதில் வந்து எப்படி சார் நான் நடிக்க முடியும், வேணாம் சார் வேறு யாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவர் சொன்னார், ஐயோ டெல்லி கணேஷ் தான் இதுக்கு சூட்டபிளான ஆள், டெல்லி கணேஷை போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே பாக்கியராஜுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சார் அவர் ஒரு சிட்டி பேஸ்டு ஆள் சார், கவுண்டமணி நகை வில்லேஜ் ஆளாக கரெக்டாக இருப்பார் சார், நாங்கள் சொல்கிறோம் சார் கரெக்டாக அப்படின்னோடனே என்னையா வந்து நடிக்கணும் முக்கியம் அவ்வளோதான் அப்படின் என்னையா சிட்டி பேஸ்டு வில்லேஜ் பேஸ்டு அப்படியா நடிகன் நடிகன் தானே அப்படின்னோடனே உடனே வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல பாக்கியராஜ். அவர் நாடக நடிகர் சார் அப்படின்னு, இவன் மட்டும் என்ன இவனும் நாடக நடிகர் தானே அப்படின்னு இருக்காரு பாரதி. அப்போ டோட்டலாக கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லும்போது சரி, இப்போ கவுண்டமணியை இவர் மனசில் உருவகப்படுத்தி வச்சுருந்த அந்த கேரக்டர் கேட்டாமல் கெட்டப் போட்டு கொண்டு போய் நிறுத்தினாதான் டைரக்டர் சரிபட்டு வருவாருன்னு சொல்லி
அந்த கெட்டப்பை போட்டு விக்க வச்சு கொண்டு போய் நிறுத்தினோன்னே, ஐயோ கரெக்டாக இருக்காங்க அந்த ஆள், ஆ ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நான் சொல்லி அனுப்புகிறேன்றாரு. இதுக்கு வந்து ராஜ் கண்ணு, அவர் வந்து ப்ரொடியூசர், அவரும் கவுண்டமணி கரெக்டாக இருப்பார், ஏன் வேணான்றீங்க பாரதி அப்படின்லாம் கேட்டோன்னே, இல்லை எனக்கு என்னமோ செட் ஆகலை அப்படின்லாம் இவர் சொல்ல போக என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்புறம் கவுண்டமணி அனுப்பி விட்டாங்க, ரொம்ப சோகத்தோடு தான் போனார். அப்புறம் பாக்கியராஜை கூப்பிட்டு, நீ சரியாக வரும்னு நினைக்கிறியா, கவுண்டனை போட்டால் சரியாக வரும்னு நினைக்கிறேன், 110% கரெக்டாக வரும் சார், இதில் ஏன் உங்களுக்கு தயக்கம்னே எனக்கு புரியல. அதுவும் இந்த கதை வந்து பக்கா கிராமத்து கதை, அதனால் பழனி பக்கத்தில் நம்ம எடுக்க போகிறோம், அதனால் அதுக்கு கரெக்டாக இருக்கும், காந்திமதியோட ஜோடியாக நடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். காந்திமதி செலக்ட் ஆனதே ஒரு பெரிய கதை, அவங்களுக்கு ஒரு ஜோடிங்கிற போது கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் மச்சினிச்சு மேலே கொஞ்சம் ஆசைப்படுற ஒரு ஆள் அப்படிங்கிற இதுக்கெல்லாம் டபுள் ஒர்க்கும் ஆகும் சார், நகைச்சுவை உணர்வு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பாடி லாங்குவேஜெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இவர் ஏகத்தை நிறையா எக்கச்சக்கமாக ஏற்றி விடுறாரு. ஏற்று சரியா நாளைக்கு கிளம்பணும், சரி அவனே வர சொல் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லினோன்னே இவர் வந்து 10:30 நைட்டு 10:30 கிளம்பி ஓடுறார். பாக்கியராஜ் நடந்தே ஓடுறார், டி நகர் அந்த கடைசியிலேருந்து எல்டாம்ஸ் ரோடுக்கு ஓடி அங்கே போய் 92C பார்த்தா காணும், கவுண்டரை காணும், கவுண்டரை காணுமே, ஐயோ எங்கே போயிருக்கான் யார்ட்டுமே கேட்க முடியல, ஒருவேளை ஹோட்டல் வாசலில் இருப்பாரா, எல்டாம்ஸ் ஹோட்டல் வாசலில் இருப்பாரா அப்படின்னு சொல்லி அங்கே போனால் பூட்டுன்னு அந்த ஹோட்டல் வாசலில் உட்கார்ந்தார் கவுண்டமணி. கவுண்டமணி கவுண்டரே அப்படின்னு கூப்பிட்டோன்னே உடனே அப்படி நிமிர்ந்து பார்த்தாரு, இல்லை எல்லாம் ஓகே ஆயிடுச்சா, ஓகே ஆயிடுச்சா, ஓகே ஆயிடுச்சான்னு அந்த ஆதங்கம் இருக்கு பாருங்கள், அந்த வெறி அதில் அவள் கேட்க போக எல்லாம் ஓகே ஆயிடுச்சியா, கடவுளோட புண்ணியத்தில் உனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடச்சிருச்சு, வா கோயிலுக்கு போனான்னா மணி 1, வா கோயிலுக்கு போனால் இந்நேரத்தில் கோயில் எந்த கோயில் திறந்துருப்பாங்க, காலையில் வேணால் போகலாமா, இல்லை இல்லை உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி சாமி கும்பிட்டுக்கு அதுதான் நல்லதுன்னு சொல்லி பூட்டினா அந்த எல்லா சொல்ல இருக்கிற முருகன் கோயிலில் பூட்டின கோயிலுக்கு வாசலில் சூடம் வச்சு கொளுத்தி, சூடம் கொளுத்தி ரெண்டு பேரும் கண் கலங்க கவுண்டமணி நிற்க இவர் தேத்த இனிமேல் உனக்கு எதிர்கால சிறப்புன்னு பாக்கியராஜ் தேத்த அன்னைக்கு ஆரம்பித்த கவுண்டமணியோட வாழ்க்கை கொடி அதுக்கு பிறகு வீசி பறஞ்சு. உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து கிழக்க போகிற இல்லை த மச்சினிச்சு மேலே ஒரு தரையாக காதல், இந்த பக்கம் பொண்டாட்டி அடி பின்னிடுவா அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி, மச்சினிச்சுக்கு வேற ஒருத்தனோட காதல், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த வீட்டு போர்ஷனை பார்த்தீங்கன்னா கவுண்டமணியோட டாமினேஷன் தான் டாமினேஷன் அப்படி இருக்கும், அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தார் கவுண்டர். அதுலேருந்து ஆரம்பித்ததுங்க அவர் வாழ்க்கை, எங்கே போய் நிற்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு படங்கள், நிறைய படங்கள், எல்லா ஹீரோஸும் வந்து முதல்ல கவுண்டமணியை புக் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் வந்து நாங்கள் டேட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கவுண்டமணி டேட்டு கொடுத்தா எல்லாரும் டேட் கொடுக்க கூட ரெடியாக இருந்த காலகட்டங்கள் இருந்தது. கவுண்டமணி தனக்குன்னு ஒரு பாணியை வச்சுக்கிட்டாரு, பாணியை வச்சுக்கிறது இல்லாமல் கூடவே செந்தில்ங்கிற ஒரு அப்ராணி ஒருத்தரை வந்து சேர்த்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து நடிக்கும்போது பிரமாதமாக இருந்தது. அவங்களை வளர்த்ததுக்கு இன்னொரு மூல காரணம் வீரப்பன், டைலாக் ரைட்டர் வீரப்பன், அவரும் ஒரு காமெடியன் தான், பழைய காலத்து படங்கள்லாம் பாலச்சந்திர படங்கள்லாம் நடிச்சிருப்பார். நாகேஷுக்கு அவர் முன்னோடியாக இருந்தார் ரொம்ப முன்னாள், நாகேஷுக்கு நிறையா சோலோ ட்ராக் எழுதும் போதெல்லாம் வந்து வீரப்பன் தான் எழுதி கொடுப்பார், அதனால் வீரப்பன் வசனம்ங்கிற போது நம்மளுக்கு ப்ரெஸ்ஸாக இருக்கும்னு சொல்லி கவுண்டமணி வந்து அவரை யூஸ் பண்ணிக்கிட்டார். யூஸ் பண்ணது மட்டும் இல்லைங்க, அடித்து கொளுத்தி போட்டார் இவர், அவருக்கு எழுத அழுத அதை எழுத வந்து அந்த தொடர்பு எங்கே வரைக்கும் வந்துச்சுன்னா கரகாட்டக்காரன் வரைக்கும் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் படம், உதயகீதம், அதெல்லாம் வந்து என்னென்னவோ கேரக்டர் கவுண்டமணி பண்ணார். அவரை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு வி சேகர் அவர்கள் அவருடைய வெறும் கவுண்டன் ஒரு நகைச்சுவை நடிகன் இல்லாமல் வேறு பரிமாணம் கொடுத்தார் வி சேகர். அதுதான் வந்து இன்னும் வந்து வடிவுக்கரிசி புருஷனாக, ஆணவம் பிடிச்ச வடிவுக்கரிசிக்கு புருஷனாக நடிக்கும்போது வீட்டுக்கு போகிறதே சலிப்பாக இருக்கும் அந்த மாதிரி. ஏற்கனவே வந்து பட்டிக்காடப்பட்டினமால் வந்து வி கே ஆர் அண்ணன் பண்ணியிருந்தார் சுகுமாரி அம்மாவுக்கு புருஷனை, அந்த மாதிரி
அது அந்த அதோட சாயல் இந்த படத்தில் இருக்கும். ஆனால் கவுண்டமணியோடைய அந்த மேனரிசம், அந்த டோட்டல், அந்த இதெல்லாம் அந்த கேரக்டரே மாறி இருக்கும். அவர் வந்து குணச்சித்திரத்துலேயும் அடி பின்னி எடுத்துருவார், அவ்வளோ பிரமாதமான. அதே போல் வாசு அவர்களும் கேஸ் ரவிக்குமாராவுக்கு கவுண்டரை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. மாலைக்கண் நோய் வந்தவராக வாசு யூஸ் பண்ணார். 6 மணிக்கு பிறகு கண்ணு தெரியாதுங்கிற கேரக்டர்லேயே நம்மளுக்கு சிரிப்பு வந்துடும். அது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, தவிழ் நாயனங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கவுண்டரும் செந்திலும் வந்து இண்டஸ்ட்ரியில் ஆட்டி படைத்தாங்க. அதாவது ஒரு படத்துக்கே 2 நாள் தான் கொடுக்கணும், 1 நாள் தான் கொடுக்கணுங்கிற லெவலுக்கு இருந்தது. மணிவண்ணன் படம், குருதனபால் படம்னு வரிசையெல்லாம் கவுண்டரை புக் பண்ணிட்டால் பட வாய்ப்பே கிடைக்கிற அளவுக்கு வந்து பல இயக்குநர்கள் இருந்தாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. பார்க்க போனீங்கன்னா கவுண்டனுடைய வாழ்க்கையில் என்னென்ன வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருந்ததோ எல்லாம் கலைஞ்சு கரெக்டாக ஒரு பாதையை அமைச்சு அப்படி பீக்கில் போய் சடக்குன்னு அவருக்கு ஒரு பிரேக் போட்டு நின்றுச்சு. ஏன்னா அவர் ஹீரோவாக நடிக்கிற ஐடியாவில் ஹீரோவாக நடித்தார், அந்த படம் சரியாக போகல. அதனால் வந்து கவுண்டமணியோடைய இது ட்ராக்கை வந்து கொஞ்சம் இறக்கிருச்சு. ஆனால் இன்றைக்கும் லிவிங் லெஜெண்டுன்னு சொல்ல போனால் கவுண்டமணி அண்ணன் போல் யாருமே இருக்காது. நாங்கள் கவுண்டர்லாம் ஒன்றா புதிய வார்ப்புகளில் நாங்கள் ஒர்க் பண்ண போது உங்களுக்கும் அதுலேயே தெரியும். கவுண்டர் 2-3 படம் பண்ணார். கல்லூக்குள்ளேரத்தில் கிட்டத்தட்ட 15 நாள் ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணி அத்தனையும் எங்கள் இயக்குனர் தூக்கி விட்டார். அந்த அத்தனை காமெடி சீனும் வந்து தூக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வேறு படத்தில் அதே காமெடி சீன்லாம் வச்சாங்க. அது வந்து கவுண்டமணியை வச்சு நடத்திருந்தாங்கன்னா அதெல்லாம் நல்லா இருந்திருக்கும். பட் இல்லை, வெவ்வேறு நடிகர்கள் நடித்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு இன்றைக்கும் அவர் மாதிரி ஃபிங்கர் டிப்பில், அதாவது டோட்டலாக ஃபாரின் ஃபிலிம்ஸோட ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிறது அவர் தான். டெய்லி 2 படம் பார்க்காம இருக்க மாட்டார். எவ்வளோ கார், அதாவது கார் வீட்டுக்குள்ளே நிறுத்தினது 2 கார், ரோடெல்லாம் கவுண்டமணி காராக நிற்கும். அத்தை மாதிரி 8-10 கார் வச்சுருந்தார். இன்றைக்கும் அத்தனை கார் இருக்குது. திருப்பி நடிக்கணும்னா பிரேக், பெரிய பிரேக்காக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். கண்டிப்பாக காக்கா ராதாகிருஷ்ணனுக்கே ஒரு கமலஹாசன் மாதிரி ஒரு ஆள் வாய்ப்பு கொடுத்து தேவர் மகனில் அவ்வளோ பெரிய ரோல் கொடுத்தாரு காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு. அஃப்கோர்ஸ் அவரும் சிறந்த நடிகர். ஆனால் வந்து கவுண்டமணியும் ஒரு சிறந்த நடிகர் என்று நிரூபிக்க அவர் தன்னை மாற்றிக்கிட்டு எது வேணால் நடிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். கூப்பிட வேண்டியது நம்மளுடைய கடமையாக இல்லையா, கூப்பிடணும். அதே மாதிரி நானும் கவுண்டரும் அந்த உட்லண்ட்ஸ் ஹோட்டல் வந்து மூடரை 4 முத நாள் உட்காந்து பேசிகிட்ருக்கோம். ஒரே மனசுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய இயக்குநர்கள் நிறைய ஹீரோக்கு கதை சொல்ல வர. இப்போ மோகனுக்கு வந்து கதை சொல்கிறேன்னா நான் உட்லண்ட்ஸ் வந்துடுறேன், நீங்கள் வந்துருங்கன்னு வர. அப்போ நம்ம உட்லண்ட்ஸுக்கு போய் கதை சொல்லணும், இல்லை அவரோட பேசிகிட்டு இருக்கணும். இப்படி எல்லாமே ஒவ்வொரு டேபிள்லேயும் ஒவ்வொரு இயக்குனர் ஒவ்வொரு நடிகர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உட்லண்ட்ஸ் ஹோட்டல் மூடுறாங்கன்னொன்னே எங்களுக்கெல்லாம் வருத்தம். அது பேசிகிட்டு இருக்க போது ஒரு நடிகர் அப்படி வந்தார். பார்த்தோன்னே என்ன கவுண்டரே அவர் வராரு அப்படின்னு கேட்டார். அப்படியா, ஏப்பா இந்த செத்து போன இவர் மாதிரியே இருக்காருப்பா இவர் அப்படின்றாரு. அப்புறம் ஒரு போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க, அவர் பெரிய கல்வி தந்தை, அவருடைய போஸ்டர், அவர் நடிக்க வராருன்னு போஸ்டர் விட்டுருந்தார். அவர் இப்படி நின்று ஒரு போஸ்டெல்லாம் கொடுத்துருந்தார். என்ன கவுண்டரை பார்த்தீங்களா இவர் ஒன்று நடிக்க வந்துட்டார் அப்படின்னு சொன்னால், என்னப்பா இவரை படுக்க வச்சு ஃபோட்டோ எடுத்து நிற்க வச்சுட்டாங்க என்ன மாதிரி. இந்த மாதிரி அவருடைய ஓமான ஓமையெல்லாம் வந்து இது வரைக்கும் யாரும் இல்லை. அவருடைய வார்த்தைகள் தான் இந்த பனங்கொட்டை தலையா, அந்த தலையா, இந்த தலையான செந்தில கூப்பிட்றது. நிறையா நடிகர்கள் பின்னாடி வந்து இப்போ கூட நிறையா நடிகர்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அவருடைய சாயல் இல்லாமல் நடிக்க மாட்டாங்க. நாகேஷ் ஒரு பீடு முடிஞ்ச பிறகு கவுண்டர் வந்தது தமிழ் சினிமாவை கலக்கினே. கவுண்டர் சாயலில் தான் எல்லாருமே நடிச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக கவுண்டர் வந்த மாதிரி ஒரு லெஜெண்டு தமிழ் சினிமாவுக்கு கிடச்சது பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். இந்நேரத்தில் வேஸ்ட் பேப்பர் சேனல் சார்பாக அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.